channel Simply Suba Vlogs. This is day in my life vlog. It's simple and healthy. So, in this samayathuku ellarkum odambu adudungra maadhiri irkumbodhu kandippa indha milagu jeeragam neenga potta kolambu vandu panni saapringa romba healthyana oru vishayam vayar vandu namakku eppovume clear ah irundhudu adula edhu indigestion illana kandippa odambukku vandu vara vyadhi palada vandu namu thaduthra mudiyum இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோவிட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்கு. இந்தியால நியூஸ்ல எங்க கேட்டாவே ரொம்ப கவலையா இருக்கு, எப்ப டிராவல்லாம் ரெஸ்யூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சோ கண்டிப்பா எல்லாரும் சொல்றதா மாஸ்க் போட்டுட்டு போங்க, போக வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும் போங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும், நிறைய சாப்பாடு ஹெல்தியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிங்க. சிரிக்க சிரிக்க நம்ம உடம்புல வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க. பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு சிரிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு நோட் பண்ணியே பாருங்கள். இவ்வளோ சிரிச்சிருக்கோம் இன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட மைண்டும் ஆக்டிவாக இருக்கும், உங்களோட பாடியும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா கூட தாராளமாக உட்காந்து ஒரு 2.5 hours நல்லா சிரிங்க. சிரிக்க சிரிக்க உங்களோட எதிர்ப்பு சக்திங்கிறது ஜாஸ்தி ஆகுங்கிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அந்த சின்ன நோட்டோட என்னோட வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான சமையல் தான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. லென்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும், டெலிவரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து லென்ஸ் நான் எங்கே கொடுத்துருக்கேன், எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ குயிக்காக சமையல் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெனு தான். சாதம் முதல்ல நான் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து இப்போலாம் எப்போதுமே நம்ம காய்கறி வாங்கும்போது கூட கொடுக்குறாங்க, நம்ம அதை பாதி நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த குழம்பு வந்து செஞ்சீங்க அப்படின்னா வயிறு ஏதாவது இன்டைஜஷன் இருக்குது, இல்லை குழந்தைங்க சாப்பாடே பிடிக்கலைங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடுத்த நாளே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ 1 tablespoon தனியா, ஒரு 4 பச்சை காஞ்ச மிளகா, சின்னதாக 1 teaspoon அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 teaspoon அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ஆயில் விட்டு நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவோம். உடம்பே நமக்கு நல்ல கலகலன்னு இருக்கா மாதிரி தோணும். இதில் பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து ஒரு பெரிய பூண்டை வந்து உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே பேனில் போட்டு நான் வந்து லைட்டாக அதை வதக்கிக்க போகிறேன். வதக்கிட்டு இது எல்லாத்தையுமா சேர்த்து இந்த ஊற வச்சுருக்க புளியையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜார்லேயே அந்த ஊற வச்ச புளியை வந்து அந்த புளியில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே தாளித்து கொட்டி நம்ம வந்து இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, வறுத்த சாமான், அப்புறம் கருவேப்பிலை, புளி எல்லாத்தையுமா இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விடுங்க. இது நல்லா ஈஸியாக பண்ணிடக்கூடியது. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இதை நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் தனியாக காய் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்குள்ள கடைசியாக கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதித்து வந்த உடனே நல்லா 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் சேர்த்து நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியது தான். ஸோ இன்னொரு சைட் பேனில் பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸ் காய்க்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா தாளிச்சிருக்கேன். ஸோ இது வந்து சிம்பிளாக எந்த தேங்காய் எதுவுமே இல்லாமல் ஒரு பீன்ஸ் காய் தான். ஸோ பீன்ஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு பயத்தம்பருப்பையும் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் வேக வைக்க வேண்டியதான். இது நார்மல் பீன்ஸ் காய் நீங்கள் பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி தான். ஸோ இப்போ இது எனக்கு நல்லா கொதிச்சதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மிளகோட சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெயை சேர்த்துட்டோன்னா வயிற்று வலி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு காயும் ரெடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி தான். கூட வந்து ஒரு ரைத்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. அப்படிங்கிறனால முள்ளங்கி ரைத்தா பண்ணலான்னு முள்ளங்கியை வந்து தோல் சீவி நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரெட் கலர் சில்லி தான் என்கிட்ட இருந்தது, ஸோ அதை சேர்த்துட்டுருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காதுங்கிறதுனால. ஸோ இது முள்ளங்கியில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்க கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ரோஸ்டட் அந்த ஜீரக தூளை ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், ஃபைனலாக வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி எனக்கு நிறையா சேர்க்கறது பிடிக்குங்கிறனால கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் அண்டு காஞ்ச மிளகா ஒன்று தாளித்து ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே ரைத்தாவாக நீங்கள் சாப்பிட்ணுன்னாலும் தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் அது. இந்த பச்சடி வந்து இந்த குழம்போட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பீன்ஸில் வந்து நான் தேங்காய் கூட ஆட் பண்ணலை. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம், சாத்வீகமான ஃபுட்டு தான். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என் குழந்தைகளுக்கே நான் வந்து கொடுத்து பார்த்துருக்கேன். ஒரு 2 நாள் பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3ஆம் நாள் இந்த குழம்பு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே நான் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்னமோ தெரியல, ஒரு பிரிஸ்காவே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் கலெக்ட் பண்ண போயாகணும். இப்போ ஒரு 2 தடவையாக நான் வந்து லென்ஸை வந்து இங்கேயே தான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன். இல்லைனா யூஸ்வலாக இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே வாங்கிக்கிறதா இருக்கும். பட் அப்போல்லாம் நான் வாங்கின்னு இருந்தது வந்து ஏர்லி டிஸ்போசபிள் தான். ஸோ வருஷத்துக்கு 1 தடவை வாங்கி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது மாற்றிக்கிற மாதிரி. பட் இப்போ வந்து ரீசண்ட் டேஸாக வந்து நான் வந்து டெய்லி டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுறேன். அது வந்து தினமும் நம்ம எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போதெல்லாம் எனக்கு கிளாஸஸ் தேவைப்படாது. ஸோ அதனால் போட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெளியில் எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு ஒரு வெல் ட்ரெஸ்டாக போகிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா தான் தேவைப்படும். அதுவும் பாஸ்ட் 1 year பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரியும் ஒன்றும் தேவைப்படலை. ஸோ அதனால் இந்த டெய்லி டிஸ்போசபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டிங்க, அக்கேஷ்னலாக தான் தேவைப்படும் உங்களுக்கு லென்ஸ்னால் கண்டிப்பாக இந்த டெய்லி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணலன்னா கூட 10 days அப்படியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 days once எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க அந்த கேஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். ஒரு 10 நாள் கழித்து எங்கேயாவது போகும்போது எடுத்து போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு சின்ன இரிட்டேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த டெய்லி லென்சஸில் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அகெயின் இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வாங்கணுன்னா உங்களோட ஐ டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லென்ஸ் போடலாமா, உங்களோட ஐ கண்டிஷனுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். லென்ஸ் போடுறதுனால மேஜராக ஐஸ்க்கு எதுவும் பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு 15 years யூஸ் பண்ணுறேன், எந்த பாதிப்பும் இப்போ வரைக்கும் வரல. என்ன மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ ஹவர்ஸ் தான் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதை போட்டுகிட்டே தூங்கிறது இல்லை, அதை ப்ராப்பராக வந்து ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, கையை வாஷ் பண்ணாமல் அதை ஹேண்டில் பண்ணுறது, நெயில்ஸ் நிறையா வளர்த்துக்கிறது, இப்படிலாம் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுங்கிறது ஆக தான் செய்யும். நீங்கள் வாங்குகிற லென்ஸில் வந்து சிலிக்கன் ஹைட்ரோஜெல் இருக்கா, அந்த மாதிரி டைப் ஆஃப் லென்ஸா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து 5 times மோர் ஆக்சிஜனை வந்து உள்ளே பெர்மிட் பண்ணும். ஸோ அதனால் லென்ஸ் போட்டால் ஆக்சிஜன் கண்ணுக்கு போகாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் வர ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வாங்கியிருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா இது தான், ஜான்சன் & ஜான்சனோட இந்த அக்யூவி தான். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதையே அகெயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 2 pairs வந்து எனக்கு ட்ரையல் லென்சஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். இல்லைனா அகெயின் எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னா அவங்க கரெக்ட் பண்ணி தருவாங்க. லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லி டிஸ்போசபிள் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால தான் நான் வாங்குகிறேன். பட் கிளாஸஸ் அப்படின்னு வந்தால் நம்ம இந்தியாவில் வாங்குகிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக வந்து குழந்தைங்களுக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 10 நாள்லேயே அப்படியே லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வேறு வழி இல்லாமல் அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், வாங்கியாச்சு, இன்றைக்கி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ஊருக்கு போகாமல் இங்கே எப்படி வாங்கணும் என்னன்னு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய்.